பாத்தியாப்பா, உன் பிள்ளைங்க சேதுபதியும் செவத்தையாவும் மரகதமும் எவ்வளோ ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறாங்க. இதையெல்லாம் இருந்து பார்க்க கொடுத்து வைக்காம இப்படி அநியாயமா ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டீங்களே. அமதா! என்ன அமதாவுக்கு? அது 15 வருஷத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்ச பழைய கதை. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம காலகாலத்துல சேதுபதி செவத்தையா மரகதம் மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாரு. அடப்பாப்பா, ஏன் வேதனையை நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது? அண்ணனும் தம்பியும் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோங்கிறாங்க. அடடடா, என்ன ரெண்டு பேரும் வளவளா கொடகொடான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, தங்கச்சி தான் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம். முதல்ல பரதநாட்டியம் கத்துக்குவேன்னு தலை கீழே நிக்குது. தலை கீழே நாட்டியம் கத்துக்க முடியாது, சர்க்கஸ் தான் கத்துக்க முடியும். என்ன கேலி பண்றீங்களா? எனக்கு என்ன நாட்டியம் கத்துக்க வராதா? மாத்தா மரகதம், உனக்கு எல்லாம் வராதா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. முதல்ல உனக்கு என்ன, கல்யாணமா நாட்டியமா சர்க்கஸா? நாட்டியமா கல்யாணமா? அது அது பெரிய அண்ணன் பிரியம் போல நடக்கட்டும். இந்த பெரிய அண்ணனோட பிரியம் உன்ன பிரியாம இருக்கிறதாமா அண்ணே? அப்படி சொல்லுங்க. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க, நீங்க மூணு பேரும் பிரியாம இருக்கணும்னா வீட்டோட இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. தெய்வன மாதிரி என்ன பாக்குற? வீட்டோட தானே இருக்க. இவன மாதிரியா? இவன மாதிரி மாப்பிளை பாக்குறதா இருந்தா இன்னைக்கே பாத்துடலாமே. என் தங்கச்சியோட அழகுக்கும் அறிவுக்கும் பொருத்தமான மாப்பிளை பார்க்க வேண்டாமா? நீ சொல்லு, உன் இஷ்டப்படி நடனம் கத்துக்க, இல்ல எங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்க. என்ன சொல்ற? உங்க இஷ்டப்படியா? கதை போற போக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஐயோ, உங்க விளையாட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க அண்ணன் என்ன அடிக்குது உங்களுக்கு விளையாட தெரியுதா? அண்ணே, உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். அப்படி போடுமா? இதுதான் என் தங்கச்சி. ஏய், நடனம் சொல்லி கொடுக்கிறதுக்கு திறமையானவங்க யார் இருக்காங்க? யார்? நீயா? இல்ல இல்ல, எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சாலும் சொல்ல வரேன் சொல்லு. தப்பா? அண்ணே, நம்ம ஊர்ல நாட்டியம் கத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? அவங்க பேரு சிந்தாமணி. கிழிச்ச கோட்டை அவரு தாண்டவே மாட்டாரு. ரொம்ப நேர்மையானவரு, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவரு. ஆமா ஆமா, நீ மட்டும் சரின்னு சொன்னாக்க சட்டத்தையே உடைச்சு அவர் சமாதி கட்டிடுவாரு. நல்ல கலெக்டர். ஆமா, நான் எதுக்கு சரி சொல்லணும்? அப்படி கேளு. இன்னைக்கு ராத்திரி நீ கலெக்டர் முன்னாடி தனியா நடனம் ஆடணும். தனி நபர் முன்னால நான் ஆடுறது இல்ல. இங்க பாற, அவ்வளவு பெரிய மேனகைய விஸ்வாமித்ர முன்னாடி ஆடி இருக்கா, அவரு தனி நபர் இல்லையா? அப்படின்னா அவளையே அழைச்சிட்டு போங்க. போங்க. கட்டளை இடறது கலெக்டர், உத்தரவிடுறது சிந்தாமணி. உடனே வெளியில போங்க. என்ன சொன்ன? ஏய், இத பார், இது கலெக்டர் விவகாரம், வீணா தலையிடாத. உங்க கலெக்டர் என்ன இந்த உத்தியோகம் தான் பாக்குறாரா? நான் கொடுக்கற பரிச அவருக்கே கொடுங்க. என் தங்கச்சி பரதநாட்டியம் கத்துக்கிற சம்பந்தமா எங்க அண்ணன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. இப்போ சூழ்நிலை சரியில்லை, நான் வரேங்க.
என்னாத்தா பரதநாட்டியமா? ஆமா, மரகதத்துக்கு பரதம் சொல்லித்தர யார் யாரோ தேடிட்டு இருக்கீங்களே, ஏன் நான் சொல்லித்தர மாட்டேனா? என்ன எனக்கு பரதம் குச்சிப்புடி எல்லாமே அத்தப்படி. ஏண்டி கதகளிய விட்டுட்ட கதகளிய? கதகளியா? எந்த கதைய கிளிக்க சொல்ற? கதைய கிளிக்கலாம், பரதம் சொல்லி கொடுக்குற முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. பரதங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? அடடடடடா, நீ என்னமோ பரத முனிவர் ஆட்டம் பேசுற, பரதத்துக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்றேன் தெரிஞ்சுங்க அம்மத்தா. சொல்லு. பரதங்கிற வார்த்தையில பாவம் மட்டும் கழுத்து, மீதி என்ன இருக்கு? ரதம். ரதம்னா என்ன? பரதம் ஆடக்கூடிய பெண்ணு ரதம் மாதிரி ஜொலிக்கணும். இவளையும் ஜொலிக்க வச்சுதான் போகுது. இவளை ஜொலிக்க வச்சா வதம் பண்ற காளியாட்டமா இருப்பான். சரி அதை விடு, விட்டுற. பரதங்கிற வார்த்தையில ராவம் மட்டும் கழுத்து, மிச்சம் என்ன இருக்கு? பதம். பதம்னா என்ன? என்ன பதம் பாடாம பரதம் ஆட முடியுமா? ஆமா, இவளுக்கு சோத்தையே பதமா அடிக்க தெரியாது, இவ எப்படி பதம் பாடுவா? அடடா. சரி அதை விடு. பரதங்கிற வார்த்தையில ரா இருக்கு பாரு, அந்த ராவுக்கு கீழ இருக்க காலை மட்டும் கட் பண்ணு. கட் பண்ணிட்டா மிச்ச வார்த்தை என்ன? பாதம். பாதம் தான் முக்கியம். அந்த பரதம் ஆடக்கூடிய பாதம் இருக்கே, அது அப்படியே சுத்தி 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 சுழட்டி சுழட்டி ஆடும். இவளோட பாதத்தை பாரு, சாணி மிதிக்கவும் சகதி மிதிக்கவும் தான் லாயக்கு. சரி அதையும் விடு. சரி, பரதங்கிற வார்த்தையில பாவைங்கள்ட்டு ராவைங்கள்ட்டு மிச்ச எழுத்துக்கள் என்ன? தம் மறு தம். தம்முக்கு அர்த்தம் என்ன? பரதம் ஆடக்கூடிய ஒரு பெண் தம் கட்டி ஆடணும். சரிப்பா, நீ சொல்றதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாம் நடராஜர் சிலையை முன்னாடி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? கேள்வியா கேட்கிறாய்? கேள்வி கேட்டுக்கொள். நடராஜருடைய கழுத்திலே ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறது, அது எதற்காக? பரதம் ஆடும் பெண் பாம்பை போல் நெளிந்து வளைந்து ஆட வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் கையிலே ஒரு உடுக்கை வைத்திருக்கின்றாரே, அது எதற்காக? பரதம் ஆடும் பெண்ணின் இடை உடுக்கையை போல் சிரித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதை விடு. அவருடைய இடது கையிலே அக்னியை ஏந்தி கொண்டிருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண் முகபாவனைகளை கோபமாக வெளிப்படுத்தும் பொழுது நெருப்பை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதையும் விடு. அவருக்கு பின்னால் ஒரு திருவாட்சி வட்டமாக இருக்கின்றதே, அது எதற்காக? இவ்வளவு நடன சாஸ்திரங்களும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான். அதையும் விட்டுவிடு. அவர் தலையிலே கங்கையை சுமந்து காலிலே ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டிருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண் தலையிலே ஒரு குணம் தண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டு ஆடினாலும் கூட தண்ணீரும் சிந்தாமல் தானும் தடுமாறாமல் நளினமாக ஆட வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது புரிகிறதா? நடராஜர் ஒருவரை ஏன் மிதித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்? அடிச்சு பல்ல கழித்து ஏண்டி விளக்கம் சொல்லணும்னா புருஷன கீழ போட்டு மிதிப்பேங்கிறா நீ? அது இருக்கட்டும் ராசா, அது என்னடா இன்னைக்கு மட்டும் நீ எப்படி இவ்வளவு அழகாவும் அறிவாவும் பேசுறியே? யார் எழுதி கொடுத்தா? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் தனியே எழுதி வாங்கிட்டு போறக? நான் சொல்ல மாட்டேன், அவர் மிகப்பெரிய ஆளு. பட 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 பாய்டா, உனக்கு எழுதி கொடுத்தவரு எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா எழுதி கொடுத்துருக்காருடா. டண்டடா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். ஆசை மோகம் மறந்து போச்சே, யாரிடம் சொல்வேன்? ஆசை மோகம் மறந்து இதை யாரிடம் சொல்வேன்? நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நினைவு மோகம் மறக்கலாம். ஆசை மோகம் மறந்து அறிமுகமே அவசியம் நினைக்கிறேன். ஓஹோ, ஊர்வசி ரம்பையோட நடனத்தை கூட பாத்துப்பீங்க போல இருக்கு. அதான் நேர்லயே பாத்துட்டேனே. எங்க பாத்தீங்க? உங்க படாடோபத்தை வெளிச்சம் போட்டு காட்டி என் நிகழ்ச்சியே கெடுத்துட்டீங்க. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க நடனத்தை பத்தி கேள்விப்பட்டு உன்னை பத்தி அவர்கிட்ட ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கேன்.
ஆமாங்க, என் தங்கச்சி கூட நீங்க தான் பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கணும். ஐயோ போதும், உங்களை மாதிரி ஞான சூனியா இருக்கிற வீட்டுல என்னோட கலை ஞானம் ஏற்படாது. யார பார்த்து ஞானம் சொல்லி? வேண்டாம் தம்பி, வேண்டாம், கோவப்படாதீங்க, போலாம். டேய், நான் தப்பு பண்ணிட்டே என்ன தண்டிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அத எப்படி செய்து உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் சாப்பிடுறது? அண்ணே, என்னையே பக்குவப்படுத்தி பனிமலையாக்கிட்டீங்க, இப்போ நீங்க என்னடா? எரிமலையாயிட்டேன், அதான சொல்ல வர. டேய் தம்பி, அந்த சிந்தாமணி என்ன ஞானம் சொன்னியோன்னா அது கூட எனக்கு கோவம் வரல, ஆனா தங்கச்சிக்கு நாட்டியம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னா அதை தாண்டா என்னால தாங்க முடியல. அண்ணே, நான் நாட்டியம் கத்துக்கலனாலும் பரவாயில்ல அண்ணே, முதல்ல நீங்க சாப்பிடுங்க அண்ணே. இல்ல மணி, அந்த சிந்தாமணிகிட்ட நான் நடந்துகிட்ட முறை தப்பு தான், அவளை சமாதானப்படுத்தி அவளே உனக்கு நடனம் சொல்லி கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்றேன். நான் ஞான சுனியம்மா. என் குடும்பத்துக்கு கலைய பத்தி தெரியாது, இப்ப நான் பாட போறதை கேட்டு என் தங்கச்சிக்கு நடனம் சொல்லி கொடுக்க முடியுமா முடியாதங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க.